இதில் கேரளா ஸ்டோரின்னு ஒரு மாநிலத்தின் பெயரில் ஒரு படம் வருதுங்க. அங்கே இருக்கிற 32,000 பெண்கள் இளைஞர்களை வந்து மதம் மாற்றி வேறு நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள தீவிரவாத பயிற்சி கொடுத்து இந்த நாட்டுக்குள்ளே அனுப்பி குழப்பம் பண்ணுற மாதிரின்னு இது தெரியுதுல்ல உனக்கு? படத்தில் வருது, படத்தை எடுக்கிற டைரக்டருக்கு தெரியுது, உளவுத்துறைக்கு தெரியாதா? இந்த ராணுவத்துறைக்கு தெரியாது, ராணுவ அமைச்சகத்துக்கு தெரியாதா? தடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தா? பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தியா, இல்லை கோழி குண்டு அடிச்சிட்டு இருந்தியா, பம்பரம் சுத்திட்டு இருந்தியா, என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, அனுமதிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்போ இப்படி ஒரு படம் வரட்டும், அதுவரை அப்புறம் பேசுவோம்னு காத்திருந்தீங்களா? மதமாற்றத்தை பத்தி பேச உங்களுக்கு ஏதாவது தகுதி அருகதை இருக்கா, ஏதாவது இருக்கா? நாங்கள் சைவர்கள், வைணவர்கள், பௌத்தத்தை தழுவி இருந்தவர்கள், சமணத்தை தழுவி இருந்தவர்கள், எங்களை இந்துவா மாத்தினது எவன்? யாரு எங்களை இந்துவா மதமாத்தினது? அவன் யாரு? சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட ஒற்றை கையெழுத்துல ஒரே ராத்திரியில என்னை மதமாத்தியது யாரு? நீங்க மதமாற்றத்தை பத்தி பேசுறீங்களா? கேவலம். சரி, கடத்தில் போய் மதம் மாற்றுறது, இந்த 32,000 பேரை கூட்டிகிட்டு போய் செய்ய போகிறாங்க. அந்த படம் என்ன சொல்கிறது? சேவ் யுவர் டாட்டர்ஸ். அதே தான் நானும் சொல்கிறேன், சேவ் யுவர் டாட்டர்ஸ். இந்த படத்தை பார்க்காம தடுத்து நிறுத்துங்க, தயவு செய்து தடுத்து நிறுத்தி உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அவர்கள் பிஞ்சு நெஞ்சுக்குள்ள நஞ்சை விதைக்காதீங்க. மதம் என்பது, வழிபாடு என்பது அவரவர் விருப்பம், விரும்பி செய்யட்டும். ஒரு இணக்கமாக ஒரே இரத்த உறவுகள். இங்கே இருக்கிற இஸ்லாமியன், இங்கே இருக்கிற கிறித்தவன், எவனும் வந்து சார் வில்லிய ராபர்ட் கிளைவி இறக்கி விட்டு போன ஆள்களும் இல்லை, பாபர் விட்டுட்டு போன வாரிசுகளும் இல்லை. எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது, இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ங்கிறாரு. அதான் உண்மை. நீ வச்சிருந்த, கட்டமைச்சு வச்சிருந்த சாதிய கொடுமை, இந்த தெருவுக்குள்ளே போகாத, இங்கே செருப்பு போடாத, தண்ணியை எப்படி வாங்கி குடி, முட்டிக்கு மேலே வேட்டியை கட்டாத, கோயிலுக்குள்ளே போகாத, குளத்தில் குளிக்காத, நீ வச்சிருந்த சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்த ரெவல்யூஷன் புரட்சி தான் இஸ்லாம். அதான் பத்தி பரவிடுச்சு. இத்தனை காலமாக நீ கட்டமைச்சு இருக்க இந்து மதம் ஏன் இந்த நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகல? உன்கிட்ட இருக்கிற சமத்துவமின்மை, உன்கிட்ட இருக்கிற சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, ஏற்றதாழ்வு, உன் மதமே கடைப்பிடிக்குது. சாதியும் மதமும் என்னிரு கண்களுங்குது. ஆமா, மனிதனில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு மதம் சொல்லுது. நான்கு வித வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகள் இருக்குது, அது இந்து தர்மத்தின் ஆன்மாங்குது. அதை கடைப்பிடிப்புதான் இந்து தர்மமேனு சொல்லுது. அதனாலதான் அது வெளியில போகல. எங்கேயோ அரேபியால தோன்றிய இஸ்லாம் மதம் இந்த நாட்டில் பரவுவதற்கு காரணம் நீ வச்சிருந்த சாதிய இழிவும் தீண்டாமை கொடுமையும் தான். அது தெரியாமல் சும்மா போட்டுக்கிட்டு இங்கே வந்து குழப்பிக்கிட்டு கேரளா ஸ்டோரி, கர்நாடகா ஸ்டோரி, ஆந்திரா ஸ்டோரி, பீகார் ஸ்டோரி, எந்த ஸ்டோரியும் இங்கே ஓடாது ராஜா. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். நீ மீறி காட்சியை நடத்தினின்னு வச்சுக்க, தியேட்டரை நிறைக்க போகிறதே என் ஆளுக தான் கத்துவான். நீ ஒரு காட்சி கூட நடத்த முடியாது, மரியாதையாக படத்தை எடுத்துடணும். திரையரங்கு அங்கே இருக்குது, என்ன இங்கே நிறுத்துறீங்க? இப்படி தான் காலங்காலமாக நிறுத்துவீங்க, முற்றுகையிட விட மாட்டீங்க. ஆனாலும் என் கருத்து இதுதான், திரையரங்குக்குள்ள எந்த அடையாளம் இல்லாமல் என் பிள்ளை அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ள இருப்பான். நீ எழுத்து போடுறதுலேருந்து கத்துவான், படம் பார்க்க எவனும் முடியாது, போகாத பிரச்சனை வரும். இப் சப்போஸ் ஒரு வேளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துக்குள்ள சத்தம் போட்டாலும் அது பிரச்சனை வந்தால் வரட்டும், எதிர்கொள்வோம். என்ன வருதோ எதிர்கொள்வோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் அஞ்சு ஆளுங்க நாங்கள் கிடையாது. அதனால் அரசு இந்த சூழலை, நெருக்கடியான இந்த சூழல், இந்த சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வர்ற மாதிரி இந்த சூழலை புரிஞ்சு கொண்டு படத்தை எடுத்துருக்கேன்னு சொல்லியிருங்க. இந்த சின்ன பைய சீமான் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அதுக்காக பின்னடைகிறதான அந்த தாண்மையை வச்சுக்கிறதே, அகந்த ஈகோவை வச்சுக்கிட்டு வேலை செய்யாதே. தயவு செய்து இது வந்து அமைதியாக இருக்கிற ஒரு, நீங்களே தான் பேசுகிறீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, அதுக்கு காரணம் காவல்துறை தான்ட்டு. அந்த அமைதி பூங்காவாக அது இருக்கணும்னா இந்த வேலையை செய்யாது. தங்கச்சி ஒருத்தரீங்க அமைதியாக இருக்கு. ஏமாற்றாப்பா, நீதிமன்றம் சொல்றதை எல்லாரும் கேட்டாங்களா? காது நீங்களே பேசிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறேன்? தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கிட்டு கொடுங்கன்னு காவிரிக்கு, காவிரி கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? அதை கடைபிடிச்சதா அந்த அரசு?
கேரளாவில் 142 அடி தண்ணீர் அதின் அணை நீரை உயர்த்தி அணை உறுதியாக இருக்கு, தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னது, உச்சநீதிமன்றம் சொன்னது கேட்டுச்சு அந்த அரசு. இதை மட்டும் உடனே செயல்படுத்துறீங்க, உடனே செயல்படுத்துறீங்க எப்படி அவசர அவசரமா? உங்க இருப்பா உச்சநீதிமன்ற நிலைப்பாடை விடுங்க, ஆளுகிற திமுக அரசின் நிலைப்பாடு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? சிறுபான்மை. நேத்தவர் யாரு? ஒரு மதத்தை வச்சுதான் மனிதனை கணக்கிடுற உலக வரலாற்று எங்கேயாவது இருக்க, எந்த நாட்டிலேயாவது இருக்க? மொழி இன அடிப்படையில் தான் மானுடத்தை கணக்கிடுறான் எல்லாம். நீ யாரு அப்படின்னா மொழி இனம், அதுதான். ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்சு தான். அதை புரிஞ்சுக்கிறாம சும்மா போயிட்டு எல்லாரும் வந்துட்டு அவர் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள், தமிழர்கள். அப்போ இங்கே மொழி சிறுபான்மைன்னு இருக்காங்க இல்லையா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு எதுக்கு கல்லூரி மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவமனை கட்டுறதுக்கெலாம் அனுமதி வாங்கிட்டு வரீங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, அப்போ மொழி சிறுபான்மை போட்டுக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்தோடனே நீங்கள் பெரும்பான்மை ஆகிறீங்க, நாங்கள் சிறுபான்மை ஆயிடுவோம். இதெல்லாம் என்ன மாதிரி வேணும் நகைச்சுவேன்னு பார்த்துக்கிறீங்க நீங்கள். விஷயம் வந்து கேரளாவில் வந்து அதிகமாக நடந்திருக்கு, ஒரு சில இடங்களில் அந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுன்னு அடிப்படையில் தான் நாங்கள் இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறோம். மற்றபடி நாங்கள் வந்து ஒரு மதத்தை குறிப்பிட்டு நாங்கள் இழிவுபடுத்தி எடுக்கலை அப்படின்னு திரைப்படங்கள் வந்து சொல்கிறாங்க. தம்பி, காதலுங்கிறது ஒரு அதீத மானுட உணர்ச்சி, உங்களுக்கு தெரியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாலும் எங்கள் மறையே சொல்லும். உலகத்தில் காதல் என்பது ஒன்றும் இல்லை, காதல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மை. ஒரு ஒரு மதத்தை பார்த்து, ஒரு சாதியை பார்த்து, நிறத்தை பார்த்து, பொருளாதார ஏற்றதாளுகை பார்த்து வருவதல்ல காதலுங்கிற அன்புங்கிற உணர்ச்சி. அதை போய் நீங்கள் வந்து லவ் ஜிகாத்து அதை மாற்றிட்டாங்க, இதை மாற்றிட்டாங்க அப்படியே எத்தனையோ இஸ்லாமிய பெண்களை இந்து கோயிலில் வச்சு தாடி கட்டினதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அது என்ன ஜிகாத்து? இந்து ஜிகாத்தா? தவறாக தீவிரவாத குழுக்களுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் கேட்டதுக்கு பதில் இருக்க, நீ எங்களை மதம் மாத்தினியா இல்லையா? நாங்கள் சைவர்கள், தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒன்று, சைவமும் தமிழும் தலை துவங்குதுன்னு எங்கள் சைவ மடங்களில் எழுதியிருக்கு. எங்களை இந்துன்னு நீங்கள் கொண்டு வந்தது யாரு? சைவ தமிழர் சமய அறநிலைத்துறை தானே, இது இந்து சமய அறநிலைத்துறையாக மாறுது. அதை வந்து சும்மா பேசக்கூடாது. நீங்கள் மதம் மாத்துறாங்கன்னா ஒரு நாடு வந்து, இப்போ எனக்கு பணம் வருங்கிறது கதை தான், எங்கிருந்தோ கோடி கோடியாக பணம் வருது, வருதில்ல எங்கிருந்து வருது கண்டுபிடிக்காமல் என்ன இங்கே பிடிங்கிட்டு இருக்க? உன் வேலை என்ன? அமலாக்கத்துறை, வரிவாயுத்துறை எல்லாம் இருக்குல்ல, வருமான வரித்துறையெல்லாம் என்ன பண்ணுது? இவ்வளோ பெரிய உளவுத்துறை கட்டமைப்பு, ஐஎஸ், நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் சிபிசிஐடி வச்சுருக்கா, அது வச்சுருக்கா, சிபிஐ வச்சுருக்கா, இராணுவம் வச்சுருக்கா, இவ்வளோ வச்சுருக்கா. என் பிள்ளைகளை கடத்தி கொண்டு வச்சு வேறு இடத்துல தீவிரவாத செயலுக்கு மதம் மாற்றி கொண்டு வரணும்னா அதை கண்டுபிடிக்காமல் தடுக்காமல் உனக்கு வேலை என்ன? தீவிரவாதி ஊடுருவிட்டாங்கிற, ஊடுருவ வர நீ என்ன தோருவிட்டு இருந்த? இவங்க அறிக்கையை பார்க்கல, தீவிரவாதிகள் ஊடுருவிட்டார்கள். ஊடுருவும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஊடுருவ விடாமல் தடுக்கிறதுக்கு தானே எல்லையில் பாதுகாப்பு படை வச்சுருக்க, இவ்வளோ பெரிய கடற்படை நிறுத்திருக்க, நான் எல்லை எங்கும் இராணுவத்தை நிறுத்திருக்க. அப்போ ஊடுருவ விட்டு என்ன வேடிக்கை வைக்கிற? உனக்கு ஊடுருவ இல்லைன்னா, இதை இல்லைன்னா அரசியல் இல்லை, அதனால விட அனுமதிக்கிறேன். இந்த 32,000 பெண்கள் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டு தீவிரவாத குழுக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டீசர் வெளியாகினது தான் மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஒரு முக்கிய எண்ணி சொன்னது. ஆனால் அதை வந்து திரும்ப வந்து கேரளா ஹைகோர்ட்டில் நாங்கள் அந்த டீசரை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் சொல்லி ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காங்க. அது பேச்சு கிடையாது. அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற ஒரு இளைஞர் இஸ்லாமிய அமைப்பு சொல்லுதுல்ல, இதை நிரூபிச்சுட்டு நான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கோடி கொடுக்குறேன்னு, அதுக்கு பதில் இருக்கா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து இது போன்ற படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனம் அவங்க தரப்புலேருந்து வைக்கிறாங்க. இப்போ குறிப்பாக ஃபருகானா, புர்கா அப்படின்ற படங்கள்லாம் இப்போ சமீபத்தில் வந்திருக்கு, அவங்களுடைய கல்ச்சரை வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவங்கள வந்து சித்தரிச்சு தவறான முறையில் அவங்கள வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றங்கள் இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை தடை செய்ய தான் நீங்கள் போராட பண்ணுறீங்க.
தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரைப்படங்களில் தீவிரவாத முத்திரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை ஒரு இயக்குனரா நீங்க வந்து எப்படி அணுகிறீங்க? அது இன்னைக்கு நீ இல்லை தம்பி, நீங்க விளங்கிக்கணும். அப்ப நீண்ட காலமாகவே வந்து இப்ப எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தீவிரவாதி, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி வரலைன்னா இங்கே கதை கிடையாது. கிளப் டான்ஸ்னா அந்த ரீட்டா மேரி இவங்க தான் ஆடுவாங்க அரகுர ஆடையில். இது இவங்க காலங்காலமாக நிறுவி வந்த கலாச்சாரம், உங்களுக்கு தெரியும். பயங்கரவாதின்னா அவன் வந்து தீவிரவாதியாக இஸ்லாமியராக தான் இருப்பான். அது ஒரு தேவையற்று இவங்க சித்தரிக்கிற ஒரு கட்டமைப்பு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இது வருது. இப்போ ஒரு இந்து மத கோட்பாடு இருக்குது, இஸ்லாத்தில் வந்து சரிய சட்டத்தை எதிர்த்து நீங்கள் விமர்சித்து பேசுகிறீங்க. அதே மாதிரி இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு எதிரான ஒரு கோட்பாடு இருக்குது, பெண்கள் கல்வியே கற்கக்கூடாது, வீட்டை வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுது, மனுஸ்மிருதி சொல்லுது. அதை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இந்து மதத்தை தெரிவிக்க பெரியவர்கள்லாம் பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க வலையொலியில் இருக்குது. அதை விமர்சித்து நான் ஒரு படம் எடுக்க, நீங்கள் எனக்கு தணிக்கை கொடுப்பீங்களா? என்னை வெளியிட அனுமதிப்பீங்களா? இப்போ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்ல. சென்சார் போர்டே இந்த விவகாரத்தில் வந்து, சென்சார் போர்டுங்கிறதே பிஜேபியுடைய கட்சி அலுவலகம் தானே, பிஜேபியில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் தானே அதில் தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அந்த தணிக்கை குழு உறுப்பினர்களை நியமிக்கிறது யார்? பிஜேபி தான். இங்கே ரிவர்சிங் கமிட்டியின் தலைவியே கௌதமி தான். அவங்க எங்கே இருக்காங்க? நான் நடித்த முந்திரி காட்டு படத்துக்கு 81 இடத்துல கட்டு கொடுத்த பிறந்தக யார்? அவங்க தான். இந்த என் தம்பி நிற்கிறான் அங்கே இருக்காரு. அதெல்லாம் வந்து இது வந்து சர்வாதிகாரம்லாம் சொல்ல முடியாது, மோனாபோலி அப்படிலாம் சொல்லுவோம்.